ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஜீவா பேசுகிறேன். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் ஏரோட ஒரு ஃபன்னான கண்ணாம்பூச்சி விளையாட்டு ஆட போகிறோம். கண்ணாம்பூச்சி ரே ரே, அதுதான் அதே விளையாட்டு தான். சின்ன வயசில் நம்ம ஆடிருக்கோம்ல, அதே தான். ஸோ ஃபன்னாக ஆடிட்டு இருக்கோம். இங்கே கிங் ஆஃப் ஏர்லாம் ஆடி இருந்தாங்க. ஸோ அதை கட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன எப்படி ஆடுறாரு, கிங் ஆஃப் ஏர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். ஃபன்னு, செம்ம ஃபன்னு இந்த மேட்ச்சில் இந்த இதில் என்ட்ரி இருக்குது. ஏன்னா கிங் ஆஃப் ஏர் எனிமி மேலே எரிச்சு மிச்சுட்டு ஓடுவாங்க. அவங்க மேலே படுத்துருப்பாங்க, அவங்க மேலே எரிஞ்சு மிச்சுட்டு போகிறாரு, கண்டுபிடிக்க மாட்டார். ஓகே, இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமும் பக்காவாக கிடைக்கும். ஓகே, இது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் கிங் மொத்தம் இதில் என்ன, ரெண்டு பேர் கிங் ஆஃப் ஏர் ப்ரோவும் அபிஷேக் ப்ரோ வந்து டீமு. மீதி மூணு ஸ்குவாட் வந்து, மூணு ஸ்குவாட், ஒரு ஸ்குவாடுக்கு மூணு பேர் இருப்பாங்க. மூணு ஸ்குவாட் வந்து எனிமி டீம். அவங்க தான் வந்து ஹைடர் கிங் ஆஃப் ஏரும் அபிஷேக் ப்ரோவும் சீக்கிரம் தோக்க இருப்பாங்க. ஸோ போய் லூட் பண்ண போகிறாங்க. லூட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுப்ப ஆரம்பிப்பாங்க. ஓகே, நம்ம நடுவில் கட் பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் வேஸ்ட்டாக இருக்குது, வேஸ்ட்டாக டைம் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம மெயினான சீன் மட்டும் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா, இந்த ஸ்குவாடு வேறு லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டாங்க. இவங்க வந்துக்கு இந்த யாராலும் கண்டே பிடிக்க முடியாது. என்னவா இவ்வளோ ஈஸியாக வந்துட்டாங்க இவங்க இந்த ஸ்குவாடு. ஓகே, இந்த ஸ்குவாடு ஓகே, ரெண்டு பேர் அங்கே இப்படி ஒழிஞ்சிருக்காங்க. ஓகே ஓகே, கிங் ஆஃப் ஏர் ப்ரோ அங்கே சைடில் லூட் பண்ணிட்டு எல்லாருமே வேறு லெவலில் ஒழிக்கிறாங்க. பட் இந்த ஸ்குவாடு ஏன் தெரியல, ஓப்பன் பிளேஸ் ஏற்படுத்துறாங்க என்னென்னு தெரியல. ஸோ யார் யார் எப்படி எப்படி ஒழிஞ்சிருக்காங்க பார்ப்போம். கிங் ஆஃப் ஏர் கரு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்காரு. கிங் ஆஃப் ஏர் அவர் எப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு ஓடி வந்துட்டுருக்காரு. ஓமை காலமாக யார் ஓ ஒளியணும், ஓடக்கூடாது, ஒளியணும் ஓடக்கூடாது. அவர் பண்ணு போட்டு முடிச்சிட்டாங்க. யாரை முடித்தாங்க தான், மலதின் ஒருத்தரே அவரை முடிச்சிட்டாங்க. அடுத்த ஆள் தேடிட்டுருக்காங்க. கிங் ஆஃப் ஏர் ப்ரோ தேடுறாரு, ஏறாரு, டப்புன்னு டிம்முன்னு அச்சு தூக்க போகிறாரு. இப்போ ஓடிட்டே இருக்காரு, லூப் பண்ணிட்டே இருக்காரு ஆள் வெயில். ஓகே, யார் மாட்டினா தெரியல, யார் இது. ஓகே, கணேஷ் ப்ரோ மாட்டினாரே, அச்சு நிமித்திட்டாரே. கிங் ஆஃப் ஏரு சூப்பரான பிளேயர்ஸ், பட் எப்போ பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி கணேஷ் ப்ரோ படுத்துருப்பார். இப்போ தான் கிங் ஆஃப் ஏருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும். அவ்வளோதான், பார்த்துட்டாரு, பார்த்தோன்னே சொல்லாமல் என்ன நடக்குது இங்கே என்னன்னு சொல்லி கேட்டுட்டு சொல்லிடாரு. என்னையா பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்குவாட் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னுட்டு இருக்காரு. ஓகே, அடுத்தது கீழே இறங்கிட்டா இருக்கீங்க ப்ரோ. ஓகே, அடுத்த ஆள் தெரியுங்க. ஓ சூப்பர் மேடி ப்ரோ, சரியா அவர் கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நினச்சிருப்பாரு. கிங்கா பேராச்சு அவர், ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சி போடுறாரு. ஓகே, மேடி ப்ரோவும் காலி தெரிஞ்சது. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது, யார் யாருன்னு பார்ப்போம். அவங்களும் எங்கே ஒழிஞ்சிருக்காங்கலாம் பார்ப்போம். வசந்த் ப்ரோ கப்பில், அதுக்கடுத்து சங்கர் ப்ரோ, சுஜித் ப்ரோ, மூணு பேர் இருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த மூணு பேர் தான் இருக்காங்க. கிங் ஆஃப் ஏர் தேடுறாரு பகுதி கொண்டு, எங்கே எங்கே இருப்பாங்க, எந்த மூலம் முடுக்கலை பாரு, இந்த மொழி அந்த மொழியிலாம் தேடிட்டுருக்காரு. ஓகே, வசந்த் ப்ரோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அவர் எப்பயுமே எந்த ஐடென்சிக்கு எடுத்தாலும் இவரை மட்டும் கண்டுபிடிக்காது, எங்களுக்கு சும்மா இரிட்டேட் ஆகும். ஏன் தெரியுமா, ஏன்னா வேறு சிம்பிளாக படுத்துருப்பார். இங்கெல்லாம் யார் ஒழிவுன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணி போயிடும். இதை பார்த்தீங்களா, சொல்லி ஆய முறையில் கிராஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதுதான் நடக்கும், ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக. அன்றைக்கி ஒரு இடம் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, பெட்டை வெளியில் அப்படியே படுத்து கிடக்கிறாரு, அதுக்கு மேலே எல்லோரும் எங்களுக்கு குச்சி போகிறாங்க. என்ன இது, வா வேறு லெவல், வேறு லெவல் ஆகிடுங்க சங்கர், வேறு லெவல் பாருங்களா. பச்சை கலர் ட்ரெஸ்ஸு புல்லில் படுத்துட்டு எப்படி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சங்கர் வெரி டஃப், ரொம்ப டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது சுஜிதா பாபுன். ஓகே, சுஜித் ஒரு டைம் நான் ஒழிஞ்சிருந்த இடத்துல இங்கே ஒழிஞ்சிருக்காரு. பட் நான் ஒழிஞ்சிருந்தப்போ யாருமே கண்டுபிடிக்கல. லேஸோ கடைசியாக ஒரு எப்படி ஒரு மூணாவதோ என்ன, இந்த டைமில் தான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த டைமில் தான், இந்த டைமில் கடைசி நான் போட்டாங்க கண்டுபிடிச்சி. இப்போ கிங் ஆஃப் ஏரா பார்ப்போம். அவர் எங்கே தேடிட்டுருக்காரு, எங்கே இருப்பாங்க, எங்கே இருப்பாங்கன்னு. ஸோ ருயின்ஸோட இந்த இதில் மட்டும்தான், ஐயோ பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாரு. ஐயோ யோ கிங் ஆஃப் ஏர் ப்ரோ இங்கே வேறு லெவலுக்கு ஆகிட்டு. அங்கே பாங்க, இந்த பொந்துக்குள்ள எல்லாம் தேடுறாரு, அந்த புதருக்குள்ளே தேட மாட்டாரு. ஐயோ அபிஷேக் ப்ரோ பத்ரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ சுஜித் ப்ரோ தான் பத்ரியா, பத்ரி கண்டுபிடிச்சிட்டாங்க. போட்டுட்டாரு, கிரனைட் கீழே போட்டு வந்துட்டாரு பாட்னு. ஓகே, அடுத்தது இன்னும் இருக்கிறது வசந்த் ப்ரோவும் சங்கர் ப்ரோ தான். ரெண்டு பேரும் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ
வசந்த் ப்ரோவை கூட கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்செல்லாம் சங்கர் ப்ரோவை அவர் சைடில் கண்டே பிடிக்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் தான் வின்னருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் பார்ப்போம், இதுக்கு மேலே தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிங் ஆஃப் ஹீரோ சைடு சைடாக திருட்டு வராரோ பார்க்குறாராம், பார்ப்போம். இதோ தான் இருக்காரு சங்கர், இதோ தான் இருக்கா போல. டாப்பிங்கில் வந்துச்சியா என்ன தான் இப்போ தாண்டி போயிட்டார் அவள் பார்த்து. ப்ரோ கீழே இருக்கா அவங்களுக்கு கீழே தான் அதிகம் பார்த்து தாண்டி போகிறீங்க என்ன ப்ரோ, நீங்கள் போடுறா இருக்கீங்க வேறு. ஐயோ ஐயோ வசந்த் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வசந்த் ப்ரோ கதை காலி, யோகையா ஓகேயா முடிச்சிட்டாங்க வசந்த் ப்ரோவை. சங்கர் ப்ரோ அவரோட வியூ இன்னும் எந்திரிச்சு நிற்கிறப்பல. ஹலோ சங்கர் ப்ரோ எந்திரிச்சு நிற்கிறீங்க? ஓ ஓகே ஓகே ஓகே, அவரோட வியூவில் அவர் படுத்துருக்க மாதிரி தான் தெரியுதான். ஸோ என்னோடய வியூவில் தான் சங்கர் ப்ரோ எந்திரிச்சு நிற்கிற மாதிரி தெரியுது. ஓகே கண்டுபிடிக்கிறாங்க எங்கள் ஃபயர் ப்ரோ அண்டு எங்கள் அவர் ரெண்டு பேருமே ஒரு ஒரு மூலையை தேடிட்டுருக்காங்க. பட் அவர் வெட்ட வெளியில் இங்கே அவங்க பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க? ஓகே என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே பொறுத்திருந்து. கிங் ஆஃப் ஃபயர் அங்கே பறந்துக்கிட்டு வர ஜம்மு ஜிம்முன் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தேடுறாரு. எங்கேயாவது மாட்டுவான் சக்கப்பு, எங்கேயாவது மாட்டிடுவான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறேன். தண்ணியில் அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க ப்ரோ, இந்த சைடு வாங்க ப்ரோ, அங்கெல்லாம் நம்ம ரூல் படி அங்கே போகக்கூடாது. ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் தேடுங்க ப்ரோ. ப்ரோ அங்கெல்லாம் இல்லை ப்ரோ, தண்ணி வாங்க வெளியெல்லாம் இல்லை, இந்த சைடு வாங்க. அதனால தான் இது உள்ளே தேடுங்க, அந்த பாக்ஸ் வாழ்க்கைக்குள்ளே தான் நமக்கு நம்மளோட ரூல், அந்த ரூல்குள்ளே தான் போகும். ஓ ஓ ஓ ஓ என்ன நடக்குது இங்கே? கண்டுபிடிக்காம அவங்க பாட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க, பக்கத்தில் வராங்க, பக்கத்தில் வந்து பக்கத்தில் வந்து போகிறாங்க. ஓ அங்கே பார்க்கலாம், ஒரு ஒரு புதராக தேடுறாங்க. பட் இது புதரே கிடையாது, அதில் தேட மாட்டுறாங்க. சரியான பண்ணு. ஓ கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சி என்ன நடந்தது இப்போ? கண்டுபிடிக்காம பாட்டு போடுறது கிங்கா வயிறு. ஓகே கிங்கா வயிறு பார்த்துட்டாரு, என்ன அவர் மேலே ஏறி வச்சுட்டு அவர் பாட்டு போகிறாருப்பா, என்னப்பா கண்டே பிடிக்க மாட்டுறாங்க. ஓகே இதோட இந்த வீடியோ முடிக்கிறது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஃபன்னு எதிர்பார்த்துருப்பீங்க, சாரி ஃபன்னு நல்லா இருந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிங்கா வயிறு வேறு லெவலு. அண்டு அபிஷேக்கும் அதுக்கு மேலே மெதிச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்காரு போயிட்டே இருக்காங்க, யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ இதேமாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் இந்த வீடியோ பெறுவது உங்கள் ஜி வாட்டாடா பாபா சியூ.